பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யஷ் ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்பில் வெளியாகியுள்ள கேஜிஎஃப் 2 படம் வசூலில் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திற்கான உலக பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் இந்த படம் 70 மில்லியன் US டாலர் வசூலுடன் இரண்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. பேண்டாஸ்டிக் பீஸ்ட் படம் 114 மில்லியன் US டாலர் வசூலித்து முதலிடத்தை பிடித்துள்ளது. கன்னட திரைப்படம் உலக பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் இடம் பிடிப்பது இதுவே முதல் முறை. நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் சிறந்த நீச்சல் வீரர். பல்வேறு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து வருகிறார். சில தினங்களுக்கு முன் டென்மார்க்கில் நடக்கும் டானிஷ் நீச்சல் போட்டியில் 1500 மீட்டர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர் இப்போது 800 மீட்டர் பிரிவில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விக்னேஷ் சிவன் தற்பொழுது காத்து வாக்கில் 2 காதல் பட வேலைகளில் பிஸியாக இருக்கிறார். அந்த வேலைக்கு நடுவிலும் நயன்தாராவை காதலிக்கும் வேலையை மறக்காமல் செய்து வருகிறார். சிறு இடைவெளிக்கு பிறகு இருவரது செல்பி புகைப்படங்களையும் பதிவிட்டுள்ளார் விக்னேஷ் சிவன். அதோடு கடைசி கட்ட வேலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் மூச்சு விடும் நேரம். படம் சென்சாருக்கு தயாராகி வருகிறது. நல்லதே நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். இன்று முதல் அனைத்து அப்டேட்களும் வரும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழில் கோல்மால், இருவர் உள்ளம் படங்களில் நடித்தவர் பாயல் ராஜ்புட். நடிகைகள் மதுபானங்களை விளம்பரங்கள் செய்வது குறித்து இவர் கூறுகையில், நடிகைகள் மதுபான பிராண்டின் போஸ்டர் அல்லது விளம்பரத்தை வெளியிடும் போது பழமைவாதிகள் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இதே காரியத்தை ஒரு நடிகர் செய்தால் யாரும் விமர்சிப்பதில்லை. இதில் ஏன் ஆண் பெண் வேறுபாடு பார்க்க வேண்டும்? பெண்கள் பொழுதுபோக்கிற்காக மது அருந்துகிறார்கள், அதனால் பெண்கள் அதனை விளம்பரப்படுத்துவதில் தவறில்லை என்கிறார். ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, ரைசா ஆகியோர் நடிப்பில் உருவாகி வரும் படம் நாகா. படம் பற்றி இயக்குநர் சார்லஸ் கூறுகையில், பல்லாயிரம் பெண்களின் வாழ்வை அழித்த அநீதியின் மொத்த உருவமாக திகழும் ஒரு தீயவனை ஒரு பெண் தெய்வம் அவதாரம் எடுத்து வந்து சம்ஹாரம் செய்வதே படத்தின் கதை. பிந்து மாதவி தீயவர்களை அழிக்கும் மானசா தேவியாக நடிக்கிறார். கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டும் 3 கோடி ரூபாயில் உருவாகிறது என்றார். கேஜிஎஃப் 2 படங்களின் மாபெரும் வெற்றிக்கு பின் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் சலார். பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், பிருத்திவிராஜ், ஜெகபதி பாபு நடிக்கின்றனர். படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் இப்படத்தின் டீசரை வெளியிட உள்ளனா்.